நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு. 557 நகரங்களில் 24 லட்சம் பேர் எழுத ஏற்பாடு. தமிழ்நாட்டில் மட்டும் நீட் நுழைவுத் தேர்வை எழுதும் 1.5 லட்சம் மாணவர்கள். அரசு பள்ளி மாணவர்கள் 12,730 பேர் பங்கேற்கின்றனர். நாட்டில் 3ம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய 95 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. பாஜகவினர் திரண்டு வரவேற்பு. இருபத்தி 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பிரதமராகவும் பதவி வகித்த காலத்தில் தமக்கு எதிராக 1 ரூபாய் கூட ஊழல் குற்றச்சாட்டியுள்ளவில்லை. ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்திய இள வயதினர் தொடர்ந்து மாரடைப்பால் மரணமடைவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி வேதனை. தடுப்பூசி சான்றிதழில் தமது படத்தை பொறித்து வைத்துக் கொண்ட பிரதமர் மோடி இதற்கு என்ன சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி. ஹிமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பிரச்சாரம். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து இளைஞர்களிடம் வாக்கு சேகரிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் குணா மக்களவை தொகுதியில் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்காக மகன் பரப்புரை. பழங்குடியின மக்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து வாக்கு சேகரிப்பு. கர்நாடகத்தை உலுக்கும் பாலியல் வீடியோ வழக்கு தொடர்பான ஆள்கடத்தல் புகாரில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகனும் எம்எல்ஏவுமான HD ரேவண்ணா கைது. சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரணை. தமிழ்நாட்டின் 16 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவு. கரூர், பரமத்தி, ஈரோடு, வேலூரில் 110 டிகிரி வெப்பம் கொளுத்தியது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் காலத்திலும் கூட சில மாவட்டங்களில் கோடை மழை. பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தஞ்சையில் உள்ள ITI விளையாட்டு மைதானத்தில் திடீரென சுழற்சி அடித்த சூறாவளி காற்று. வானிலிருந்து மணலை உறிஞ்சுவது போல் இருந்ததை பார்த்து மக்கள் வியப்பு. ராணிப்பேட்டை பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்று. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. நீலகிரிக்கு வாகனங்களில் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட மாவட்ட ஆட்சியர். அரசு பேருந்தில் நீலகிரி செல்பவர்களுக்கு இ-பாஸ் அவசியமில்லை என பேட்டி.
எம்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்த டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம், உள்ள ஏற மக்கள் கிட்ட நம்ம கேட்க மாட்டோம். கோடை விடுமுறையை ஒட்டி சென்னை விமான நிலையத்திலிருந்து கூடுதல் விமானங்கள் இயக்கம். தூத்துக்குடி, திருச்சி, மதுரை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு கூடுதல் விமான சேவைகள். அயோத்தி ராமர் கோவிலில் ஆளுநர் ஆர் என் ரவி குடும்பத்துடன் வழிபாடு. பாலராமர் சிலை முன்பு மனைவியுடன் சேர்ந்து விழுந்து வணங்கினார். நெல்லையில் காணாமல் போன கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கை கால்கள் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. கடிதத்தில் எம்எல்ஏ ரூபி மனோகரன் உட்பட சில காங்கிரஸ் தலைவர்கள் மீது குற்றம் சாட்டிய வாசகங்கள் இடம்பெற்றுள்ளதால் பரபரப்பு. போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்குடன் 10 ஆண்டுகளாக தொடர்பு இருந்தது. ஆனால் ஜாஃபர் சாதிக் செய்த குற்றத்தோடு தொடர்பு இல்லைடா வெண்ணைகளா என இயக்குனர் அமீர் ஆவேசம். நீங்கள் சொல்கின்ற அவர் மீது காட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டா இல்லடா வெண்ணைகளான்னு தைரியமா சொல்லுவேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 8 ஆண்டுகளாக பழகிவிட்டு காதலன் ஏமாற்றி விட்டதாக பெண் செவிலியர் புகார். கோவிலுக்கு அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக தாலி கட்ட வைத்ததால் பரபரப்பு. விழுப்புரத்தில் தவறாக நடக்க முயற்சி செய்த பிசியோதெரபிஸ்டுக்கு கன்னத்தில் அறைவிட்ட கல்லூரி மாணவி. மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு நாடகம் போடும் பிசியோதெரபிஸ்டை உடனே கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தல். ஐபிஎல் லீக் போட்டியில் குஜராத்தை 147 ரன்களுக்குள் சுருட்டிய பெங்களூரு அணி. கேப்டன் டூப்ளெசிஸ் அதிரடி ஆட்டத்தால் 13.4 ஓவர்களிலேயே இலக்கை கடந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. ஐபிஎல் தொடரில் கடந்த போட்டியில் தோல்வியடைய செய்த பஞ்சாப் அணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிலடி கொடுக்குமா? தர்மசாலா மைதானத்தில் இன்று மாலை 3:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் இரு அணிகளும் பலப்பரீட்சை. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் மற்றொரு லீக் ஆட்டத்தில் கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது லக்னோ அணி. கொல்கத்தா அணியை வீழ்த்தி லக்னோ பழி தீர்க்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மாற்றம் அறக்கட்டளை தொடங்கிய நடிகர் ராகவா லாரன்ஸிற்கு ரஜினிகாந்த் வாழ்த்து. புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் புனித அடைக்கல் அன்னை ஆலய தேர்பவனி திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. கடற்கரையில் காவல்துறை சார்பில் பேண்ட் வாத்திய இசை மழை. கடற்கரையில் கூடிய மக்கள் கண்டு ரசிப்பு.